ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இப்போ பரம்புரல் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஸ்கூலில் பேசினது பெரிய சர்ச்சையானதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் கர்ம கணக்கு முற்பிறவி இதை பற்றி பேசியிருக்கிறாரு அவர் பேசினது ஒரு ஒரு நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டார் அதுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு அந்த ஒரு நிமிஷம் அவர் பேசுனது இன்றைக்கி இவ்வளோ பெரிய வைரல் ஆகுது பார்த்திங்களா அதுதான் கடவுளுடைய விளையாட்டு ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்புக்காக தான் இந்த விஷயம் நடந்துருக்குது அதுதான் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இதில் எல்லோருக்குமே நன்மை இருக்குது ஸோ இப்போ இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளே அந்த வீடியோவில் போகும்போது பயங்கரமாக திட்டிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் அடுத்தபடியாக கிறிஸ்டியன்ஸ் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை அவங்க பாஷையில் மூட நம்பிக்கை என்னென்னா அவங்க எதை நம்புகிறாங்களோ அதுக்கு எதிராக இருப்பது மூட நம்பிக்கை இல்லையா அதாவது முஸ்லீம் மதத்தில் மறுபிறவை பற்றி இல்லை கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது அவங்களுக்கு தெரியல அதுதான் ஒரு விஷயம் குரான்லையும் இருக்குது பைபிளாக இருக்குது மறுபிறவை பற்றியெல்லாம் நீங்கள் செய்த பாவத்திற்கு உங்களுக்கு கடவுள் குரானில் இருக்குது நரகத்தியில் போடுவார் அந்த சதை எரிந்த பிறகு மீண்டும் சதை கொடுத்து மீண்டும் உங்களுக்கு அனுபவிக்க வைப்பார் ஏன்னா கடவுள் சொல்கிறார் ஸோ இப்போ சொன்னது குரான் இப்போ நான் சொல்கிறது ஒரிஜினலாக கடவுள் சொல்கிறது பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்கிறது என்ன அப்படின்னா உடல் இல்லாமல் உங்களால் சுகத்தையும் அனுபவிக்க முடியாது துக்கத்தையும் அனுபவிக்க முடியாது சொர்க்கத்துக்கு போனாலும் உங்களுக்கு உடம்பு இருந்தால் தான் சுகம் அனுபவமாகும் நரகத்துக்கு போனாலும் உடம்பு இருந்தால் தான் உங்களுக்கு துக்கம் அனுபவமாகும் ஸோ அதுதான் குரானில் உங்களுக்கு உடலை கொடுத்து கொடுத்து மீண்டும் வேதனை பெற வைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது உண்மையில் ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் சொர்க்கத்தில் எந்த பாவம் செய்ய மாட்டோம் அதனால் சந்தோஷமாக இருப்போம் ஆரோக்கியம் அழகு செல்வம் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நிரம்பி வழியும் செல்வங்கள் இயற்கையும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸோ என் துக்கத்துக்கான எந்த விஷயமும் கிடையாது குழந்தை பிறக்கும் போதே சிரிச்சுட்டு தான் பிறக்கும் தாய்க்கும் பிரசவ வெளியே இருக்காது அதுதான் பைபிளில் அந்த கனியை சாப்பிட்ட பிறகு தான் சாபம் வரும் இனி நீ பிரசவ வேதனையோடு பிரசவிப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரசவ வேதனை இல்லாமல் பிரசவித்தார்கள்னு அர்த்தம் அவங்களுக்கு அது தெரியாது அது எந்த மதமும் வந்து டைரெக்டாக கடவுள் சொன்னது கிடையாது ஆனால் கடவுளுடைய ஞானம் அதில் அப்படி வெளிப்பட்டிருக்க மறைமுகமாக அதை தான் நம்ம வந்து ஒன்னொருத்தையும் மேற்கோள் காட்டுறோம் ஸோ இது வந்து தனியாகவே ஒவ்வொரு மத சகோதரர்களுக்காகவும் குரான் பைபிள் இதெல்லாம் நம்ம விளக்கம் இருக்கிறோம் ஸோ அதில் பைபிள் வீடியோவை பார்த்து சில சகோதரர்கள் வந்து நீங்கள் எப்போ கிறிஸ்டினாக மாறினீங்க அப்படின்னு கேட்குறாங்க பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்கிற ஞானம் பிரமுகமாரிகள்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கணும் சொர்க்கமாக இருந்தது நரகமாக மாறுறதுக்கு காரணம் நம்ம உடல் உணர்வுக்கு வந்து காமம் கோபம் பற்றி பேராசாங்கிறதுக்கு அடிமையேறும் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம் அதாவது உயிருன்ற உணர்வு பிறரையும் அந்த ஆத்மாவாக பார்ப்போம் அதாவது ஆத்மாதான் உடலை கட்டுப்படுத்துது உடல் மூலமாக அனைத்தையும் பண்ணுறது ஆத்மா தான் அப்படின்ற உணர்வில் இருக்கிறனால அழியக்கூடிய இந்த ஜடமாகிய உடல் மீது அவங்களுக்கு மயக்கம் இருக்காது ஈர்ப்பு இருக்காது அதனால தான் அவங்க எந்த பாவமும் செய்யாமல் இருப்பாங்க நான் அழிவற்ற ஆத்மான்ற உணர்வில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் அப்படியே பார்ப்பாங்க ஆத்ம உணர்வில் இருக்கிறனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் அதனால தான் யோசித்து பாருங்களாம் குழந்தையாக இருக்கும்போது இருக்கிற ஆனந்தம் ஏன் பெருசாகும்போது இல்லை ஏன்னா பெருசான பிறகு தான் நீங்கள் விதவிதமாக சாப்பிட்றீங்க காமத்தில் ஈடுபடுறீங்க ஊரெல்லாம் சுற்றுறீங்க சந்தோஷம் ஏறதான செய்யணும் ஏன் குறையுது அப்போ ஆத்மாவுடைய சக்தி வளர வளர சக்தி குறையும் போது உங்களுக்கு ஆனந்தம் போயிடுது அப்போ ஆனந்தம் உள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் வெளியில் தேடி ஆத்மாவுடைய சக்தியை எழுந்துடுறீங்க அதனால் எதுவுமே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்காத நிலையில் வரும்போது கடைசியில் காமத்தில் காமமே கதின்னு இருக்கும்போது ஒரு அப்புறம் மென்டல் ஆகிடுறாங்க ஓரின கொலை பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா ஸோ இந்த ரகசியத்தை கடவுள் இறுதியில் சொல்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் உடம்புன்னு நினச்சது தான் இங்கே உடம்பு கிடையாது ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமப்பிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க அவரே கடைசி ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த வயோதிகருக்கு கடவுள் பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இறைவனுடைய ஞானத்தை பேசுகிறது கடவுள்தான் கண்டுபிடிக்கிறத கோடியில் ஒருத்தர் தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ அவர்கள் கடவுளுடைய நேரடி குழந்தைகள் எல்லாம் கடவுளுக்கு குழந்த தான் ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்குறவங்க தான் நேரடி குழந்தைகள் அவர் அப்பான்ற உணர்வே இல்லாமல் தன் மனம் போல் போகிறவங்களை என்ன சொல்ல முடியும் மாற்றாந்த குழந்தைங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அப்படி பிரம்மா மூலமாக இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இறைவனுக்கு நேரடி குழந்தை ஆகிறவங்க பிரம்மா குமார் குமாரிகள் பிரம்மாவுக்கும் குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா மதத்திற்கும் சொந்தமான ஞானம் எல்லா மதத்திலும் இது இருக்கும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் மதத்தில் இது இருக்குது பாருங்கள் இது இருக்கு பாருங்கள் நம்மளால் சொல்ல முடியும் வேறு யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ அதனால் நம்ம எல்லோருக்கும் பொதுவானவர்கள் எல்லா சகோதரர்களையும் காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறோம் சரி இப்போ அவர்கள் வந்து அந்த மறுபிறவி பற்றி கர்மாவை பற்றி பேசினார் கர்மாவை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு கடவுளுடைய ஞானம் ஒன்று சொல்கிறேன் பாருங்களாம் கடவுள் என்ன சொல்கிறேன்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இருக்குல்ல இதை ஒரு கல்பம்னும் இந்து மதத்துலையும் இருக்குது ஆனால் அது வந்து லட்சக்கணக்கான வருடங்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் கடவுள் சொல்கிறார் வெறும் ஐந்தாயிரம் வருடம் தான் கிபி கிமுன்றது அவங்களை அறியாமலே கரெக்டாக வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஓரளவுக்கு மையத்தில் வருகிறார் இயேசு ஓரளவுக்கு ஆனால் அவர் வந்து ரெண்டாயிரம் வருஷம்தான் ஆகுது கரெக்டாக சொன்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம்தான் சென்டர் பாயிண்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி சொர்க்கமாக இருக்குது அதுக்கப்புறம் நரகமாக இருக்குது அதோடைய அடையாளமாகவே இயேசுவே எடுத்துக்கலாம் இல்லை அவருடைய முடிவு எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்றது நமக்கு தெரியும் அப்போ நரகத்தின் இறுதியில் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்போ கடவுள் சொல்கிறார் இந்த ஒரு கல்பத்தில் என்ன நடக்குதோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்தில் நடக்குதுன்ற சொல்கிறது யார் கடவுள் மனிதர்கள் கிடையாது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியத்தை சொல்கிறார் இதுக்கு ப்ரூஃப் வேணால் என்ன பண்ணுவேன் எங்கே போய் ப்ரூஃப் கேட்குறது இது வரைக்கும் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறார்ல அதுதான் ப்ரூஃப் இல்லையாமல் எந்த வேதத்திலும் இல்லைல்ல நடந்ததே திரும்ப நடக்கும் அப்படின்னு இல்லைல்ல மற்ற இது எதை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் வேறு வேறு இடத்துல பார்க்கலாம் ஆனால் நடந்ததே நடக்கும் சொர்க்கமாக இதே பூமி இருந்தது மீண்டும் சொர்க்கமாக அது மாறப்போகுது அங்கே தேவதையாக நீயே மாறப்போகிற அந்த தேவதையில் உயர்ந்த பதவி தான் நாராயணன் பதவி அதனால தான் சொர்க்கவாசல் திரைப்பழா பெருமாள் கோயிலை கொண்டாடுறாங்க உலகத்தில் வேறு எந்த மதத்துலேயும் எந்த நாட்டிலையும் சொர்க்கவாசல் திரைப்பழா கொண்டாடுறது கிடையாது ஏன்னா சொர்க்கத்தின் முதல் ராஜாவாக லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறாங்க ராணியாக ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான போகிறது தான் நம்ம லட்சியம் அந்த உயர்ந்த பதவி அடையிறது தான் லட்சியம் இறைவன் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணால் அதை அடைவீங்க இல்லாட்டினா நிறைய பதவி இருக்குது வேலைக்காரன் பதவி வரைக்கும் இருக்குது ஸோ அதில் ஏதோ ஒரு பதவிக்கு நீங்கள் போயிடுவீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை மறுபடியும் வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு சிவன்ற வார்த்தையே பிடிக்கல சரி பரமபிதான்னு சொல்லுங்கள் அப்பான்னு சொல்லுங்க அல்லான்னு சொல்லுங்கள் ஒருத்தருடைய பேர் தான் இதெல்லாம் அதனால் கடவுள் கோச்சிக்க மாட்டார் ஆனால் அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு நான் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன் கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல் நான் கிடையாது இதுன்னு நான் நினச்சிக்கிட்டு அகங்காரத்தில் நிறைய பாவம் செய்கிறேன் அதனால தான் கடவுள் ஆத்மானு உணரு எப்போவுமே நீ இருக்கிற நீ என்ன பண்ணாலும் தப்பிக்க மாட்டேன் நீ இப்போ நல்ல காரியம் பண்ணால் அடுத்த ஜென்மத்துக்கு அது உனக்கு பலனாக வரும் கெட்டது பண்ணாலும் அது உன்னுடைய அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும் ஸோ இன்னொன்று இறைவன் கொடுக்குற ஞானம் வந்து இதில் நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குன்னா ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன் ஒவ்வொரு ஐயாயிரம் வருஷம் கழிச்சும் இந்த நேரம் இதான் நடக்கும் அந்தளவுக்கு துல்லியமாக நடக்குது இதில் சிலர் கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க சிலர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இந்த ஞானத்தை ஏற்றுக்கிட்டவங்களே சொல்கிறான் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க கோடியில் ஒருத்தருக்கு தான் இறைவனுடைய ஞானத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அதுவும் கொஞ்சமாவது தூய்மையாக இருக்கும்போது தான் இந்த ஞானம் புரியும் தான் பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்ப காலத்தில் வந்து அம்மா வீட்டுக்கு போவாங்க இல்லையா அப்போ கணவனுடைய காம தொல்லை இல்லாமல் தனியாக இருக்கிறபோது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அல்லது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் ஏன்னா அந்த காமத்துக்கு வந்து புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய சக்தி இருக்குது ஸோ அது தெரியும் இல்லையா பெண்ணை வைத்து மயக்கி சொத்து எழுதி வாங்குறதுல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அவ்வளோ என் ஃபஸ்ட் ரேங்க் பையன் லவ் பண்ண உடனே பார்த்தா ஃபெயிலே ஆகும் ஸோ புத்தியை அந்த அளவுக்கு மயக்கக்கூடியது காமம் அதைத்தான் விட சொல்கிறார் மெயினாக காம மகாஷத்ரு அதனால்தான் தான் சிவன் சரி சிவபெருமான் வந்து நெற்றி கண்ணாலேயே காமத்தின் கடவுளாகிய மன்மதனை கொன்றார் அப்படின்ட்டு இருக்கும் அது காமத்தை அவர் அழிக்கலை அழிக்க வைக்கிறார் ஏன்னா அவர் என்றைக்கும் அடிமையாகலை அவருக்கு அது உடம்பே கிடையாது ஒரு வயோதிகர் உடலை கடனாக எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அவருக்கு சமமாக நம்மளை ஆக்குறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார் என்னையே நினைவு பண்ணிட்டு இருங்கன்ட்டு சரி இப்போ நடந்ததே நடக்கும்னு சொல்கிறார் எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா இப்போ காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்லணும் ஏன்னா சொர்க்கத்தில் அது இருக்காது ஆத்ம உணர்லே இருந்ததுனால இங்கே நரகத்தில் வரும்போது ஆத்மான்றதை மறந்து உடல் நினைக்கும் போது உள்ளருந்தே ஆனந்தம் வரும் ஆத்மா உணர்வு ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் அது கட்டானதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் வெளியில் ஏமாற்றம் மிஞ்சும் சீதை பொன்மானை அடைந்தால் ஆனந்தம் நினச்சி அவளுடைய நிலைமை என்னாச்சு மாதிரி தான் வெளி உலகத்தில் ஆனந்தத்தை போன அத்தனை பேருடைய நிலைமையும் காமத்தில் சிக்கவங்க கோபம் பற்று பேராசு அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் ஆனிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் இணைந்த ரூபம்தான் பத்து தலை ராவணனை தவிர பத்து தலை தூக்கிட்டு எவனும் எப்போதும் கிடையாது வேதங்களை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ஆன்மீக ரகசியம் புரியாது ஆன்மீக ரகசியம்னா ஆத்மாவை பற்றிய ரகசியம் அழியக்கூடிய உடம்பை பற்றிய ரகசியம் கிடையாது ஸோ அப்போ கடவுள் சொடர் நடந்ததே நடக்கும் அப்போ காமங்கோபம் பற்றுப்பேராசு அகங்காரத்தை எப்படி விடுறதுன்னு நீ கவலைப்படாத ஏற்கனவே விட்டு தான் நீ தேவதையை ஆகி இருந்த ஆகி இருந்தவன் தான் எடுத்து எடுத்து அனைத்தையும் இழந்திருக்கிற ஏற்கனவே உன்னால் முடிந்ததை தான் நீ இப்போ செய்ய போகிற ஏற்கனவே இந்த ஐந்து விகாரத்தை காமங்கோபம் பற்றுப்பேராசு அகங்காரத்தை வென்றுட்டன்னே நினச்சிடு அதுதான் அங்கே கீதையில் நீ ஏற்கனவே அவங்கள கொண்டுட்ட பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அது மனிதனை கொலை பண்ணுறது விஷயம் கிடையாது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை கொலை பண்ணுற விஷயம் இது தெரியாமல் மனிதர்கள் வந்து மனிதர்களை கொலை பண்ணுறது தான் புனித போர் அப்படின்னு சொல்கிறாங்க மனுஷனை கொலை பண்ணால் நீ பாவியாக அவ எப்படி புனிதமாக உனக்குள்ளே இருக்கிற பாவங்களை தான் நீ புனிதமாவை அது இறைவனுடைய நினைவில் இருக்க தான் அது சாத்தியம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஆனால் சிலர் ஒவ்வொருத்தருக்கும் வரிசை கிரமம் இருக்குது இல்லையா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இது மாதிரி நிறையா இருக்குது ஒரு சிலர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதான் நடந்தது தானே நடக்கும் அப்போ நான் போன தடவை ராஜாவாக இருந்தால் ஆக போகிறேன் இல்லாட்டினா ஆக போகிறது இல்லை நான் எதுக்கு முயற்சி பண்ணணும் எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க சின்ன வயசில் ஜோசியத்தில் வந்து நீங்கள் டாக்டர் ஆவீங்கன்னு போட்டிருக்க ஆ அடடா அதான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய முட்டாள் அந்த மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் இந்த கர்ம கணக்கு இருக்குது இல்லையா நீங்கள் பாவம் செய்தால் அது தொடரும் புண்ணியம் செய்தால் அதுவும் தொடரும் பணக்காரனாக பிறக்கிறது ஏழையாக பிறக்கிறது புத்திசாலியாக பிறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்லையே இது சொல்கிறது எதுக்கு தெரியுமா இப்போ நீ பாவம் பண்ணாத பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் நீ அப்படி பிறப்பேன்றதுக்காக ஆனால் இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஐயோ அப்படி சொன்னால் அவங்களுடைய மனதெல்லாம் நோக்குமே இல்லை நம்ம அவ்வளோ புத்திசாலி குழந்தை வந்து ரேங்க் கார்டில் ரேங்க்கை போட்டால் ஃபெயிலானவங்க மார்க் கம்மியாக எடுத்தவங்களாம் அப்படியே பதறுவாங்களாம் அவன் ரேங்க் தெரிஞ்சாதானே அடுத்த தடவை அவன் வந்து படிக்கணுன்ற ஒரு எண்ணமாவது வரும் அப்பையும் குழந்தைங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க அது வேறு விஷயம் பட் நம்ம எப்படி யோசிக்கிறோம் பாருங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்வதாக நினச்சிட்டு தீமை செய்கிறோம் அதுக்கு பேர் தான் கலியுகம் நல்லதெல்லாம் கெட்டத மாதிரியும் கெட்டதெல்லாம் நல்லது மாதிரியும் தெரியக்கூடிய யுகம் உண்மையில் அவர் வந்து அவரை புகழ்ந்து ரொம்ப அந்த மகாவிஷ்ணுவை எதிர்த்து ஒரு தமிழ் வாத்தியார் பேசினார் இல்லையா அவர் வந்து ரொம்ப புகழ்ந்த ஒரு சேனல் அது நாஸ்திகை சேனல் பிள்ளை இருக்குது அவர் மகாவிஷ்ணுவை சொல்லும் பொழுதே என்னமோ சொன்னால மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவா அவங்க நாஸ்திகை சேனல் நினைக்கிறான் இல்லை வேறு மாதிரி சேனலாக தெரியல ஏன்னா இப்போ எல்லாமே அப்படி ஆயிடுச்சு அதில் இவரை புகழறாங்க அந்த வாத்தியாரை புகழறாங்க அவர் ஏன் அப்படி இருந்தாருன்னா அவர் அவர் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி நான் அதுக்கு ஏதோ பகுத்தறிவு இல்லை பிஹெச்டி பண்ணாரோம் சரி பகுத்தறிவுனால் தன்னை புத்திசாலின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா சரி ஓகே இப்போ ஒருத்தர் வந்து மறுபிறவியை பேசுகிறார் மூட நம்பிக்கை அதனால் பொங்கி எழுந்தார் இது இவருக்கு நல்ல வாய்ப்பு இல்லை அவர்கிட்ட நீங்கள் எப்படி மறுபிறவி இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்ட்டு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு தானே ஆனால் அவர் என்ன சொன்னார் பேசாத 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 அப்போ பயப்படுறாங்க அதற்கான பதிலை இவங்களால் கொடுக்க முடியாதுன்னு பயப்படுறாங்க அவர் அடித்து சொல்கிறது இவருக்கு ஆணை அடிக்கிற மாதிரி இருக்குது அதுதான் அங்கே விஷயம் இதை மறுத்து பேசாங்க எதுவுமே இல்லைன்றதுனால பேசாத பேசாத பேசாதன்றார் இதுக்கு பேரா பகுத்தறிவாதி பகுத்தறிவாதினா இந்த இன்ஃபர்மேஷனை இன் இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சு நீங்கள் செக் பண்ணி எதுன்னு முடிவு எடுக்கணும் இன்னொரு இன்ஃபர்மேஷனே நான் கேட்க மாட்டேன் என் மனதை கெடுக்கக்கூடிய விஷயம் மட்டும் எனக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதா பகுத்தறிவாதி அடுத்தது அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அறிவியல் உயிரை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்குது உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம் உயிர் தான் ஹிந்தியில் ஆத்மான்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஆளுங்க இங்கே தமிழ் படுத்துறேன்னு ஆன்மான்ட்டு ஆன்மா வேறு உயிர் வேறுன்னு நினச்சிக்கிறாங்க மகாவிஷ்ணுவே அப்படி தான் பேசியிருப்பார் எல்லாருமே அவர் மட்டும் இல்லை தான் அப்படிதான் பேசிகிட்ருக்குறாங்க ஸோ அப்போ அந்த ஆத்மாவை பற்றி அதாவது உயிரை பற்றி சயின்ஸுக்கு தெரியவே தெரியாதுன்றதுனால உயிரே இல்லைன்னு அர்த்தமா இல்லையா சயின்ஸு வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய அல்லது வேறு எதன் மூலமாவது ஏதோ ஒரு எந்திரத்தின் மூலமாக எதனாலேயாவது உணரக்கூடியதை வச்சு மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ண முடியும் இது எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு இருக்குது உயிர் இன்னை வரைக்கும் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது எதுவுமே தெரியாது யாருக்குமே ஸோ சித்தர்கள் ஏதோ ஒரு கணிப்பில் அல்லது காட்சியில் இந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் இப்போ கடவுள் வந்து சொல்கிறார் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறது உயிர் கடவுள் கிடையாது கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது இதெல்லாம் இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் இதை மூட நம்பிக்கைகள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கடவுள் சொல்கிறதுனால நமக்கு தெரியுது இல்லாட்டினா நமக்கும் தெரியாது இல்லை நம்மளும் கடவுள் எங்கும் நிறைந்தவர் தான் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி விஷயம் இதில் இதை இதை பற்றி ஒருத்தர் வந்து வீடியோ போடுறார் மாயம் ஸ்டுடியோஸ் அவர் வந்து ஆக்சுவலாக அந்த மகாவிஷ்ணுவை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி பேசிகிட்ருக்கிறார் ஆனால் உண்மையில் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்தில் ஒரே ரூமில் தங்கினவங்க அவருடைய சேனல்லே பரம்பரை மகாவிஷ்ணு சேனல்லே அவருடைய பேட்டியே இருக்கும் ஆனால் இப்போ அப்படியே அந்தர் பல்த்தியாச்சு அவர் பேசுனதெல்லாம் முட்டாள்தனம் ஆனால் சில விஷயங்களை வந்து அவர் கரெக்டாக பேசியிருக்கிறாரு இந்த சம்பவத்தில் இல்லை அங்கே அதாவது கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்றது புத்திசாலித்தனமா மறுபிறவி மூட நம்பிக்கையா இதுதான் ஆச்சரியம் இத்தனைக்கும் இவர் சாந்தி தேவியை பற்றி இவரே வீடியோ போடுறார் அதுக்கு மேலே எங்கள் ப்ரூஃப் அது அதில் வந்து அவர் கேட்குறாரு சூப்பராக என்ன கேட்குறாருனா பாருங்கள் சாந்தி தேவி இருக்குது ஓகே ஆனால் அவங்க ஒன்றும் ஊனமாக பிறக்கலையே மறுபிறவிக்கான ப்ரூஃப் அது ஒரே ஒரு ப்ரூஃப் தான் கிடச்சிருக்குது அவங்க ஊனமாக பிறக்கலை அதுக்காக ஊனமாக மறுபிறவியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஊனமாக பிறப்பாங்கன்னு யார் சொன்னது இல்லையா பாவ பாவக்கணக்கு ஏற்ப வரும் ஒருத்தன் ரவுடியாக இருக்கிறான் வரவன் கையை காலெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன தண்டனை கடவுள் கொடுக்க முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா எல்லா மதத்துலேயுமே குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் கடவுள் கொடூரமான தண்டனை கொடுப்பார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு அதில் தானே இருக்குது சொல்கிறாங்களே கர்மா இல்லைன்ட்டு அதில் தானே இருக்குது ஆனால் அதை வந்து மனிதன் போய் பண்ணணும்னு மக்கள் புரிஞ்சிட்டாங்க அப்படி கிடையாது அது கர்மத்தின் விதியாக சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் மற்றவர்களுடைய கையை காலை வெட்டினா உனக்கு அதே தண்டனை கொடுக்கப்படும்ன்றது தானே அதில் இருக்குது ஸோ அடுத்தது எல்லா மதங்களும் நரகம் ஒன்று இருக்குது நெருப்பில் போடுவோம் இப்போ ஊனமாக பிறக்கிறதே தாங்க முடியல அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்றோம் அது வந்து உண்மையிலே அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம் பேசுனதுனால கிடையாது எல்லா ஊனமானவர்களும் வந்து கர்ம கணக்கை ஏற்றுக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க யாரோ ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க அது கை கால் இருக்கிறவனே அந்த மாதிரி முட்டாளாக இருக்க தான் செய்கிறான் ஸோ அவங்க இந்த ஞானத்தை வந்து இப்போ இப்போ திருநங்கையாக பிறக்கிறாங்க ஆன்மீகவாதிகளாக தானே இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியுமே கர்மகனுக்கு தெரியுமே நம்ம இப்படி பிறந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஸோ அதுக்காக கடவுளை வெறுக்கிறேன் நான் பகுத்தறிவு பேசுகிறேன்னா அவங்க தான் முட்டால் ஸோ அந்த மாதிரி திருநங்கை சமூகத்தில் யாரும் இல்லாதது ஒரு பெரிய ஆச்சரியம்தான் ஸோ அதே மாதிரி சமீபமாக சமீபமாக இல்லை அது நடந்தே பத்து வருஷம் ஆகுது சுரேஷ் வர்மா அப்படிங்கிறவர் வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாரு நைன்டீன் எயிட்டி த்ரீல டிட்டு சிங் அப்படின்ட்டு ஒரு குழந்த பிறக்குது வளர வளர சொல்லுது என்னுடைய பேர் சுரேஷ் வர்மா நான் இந்த ஊரை சார்ந்தவன் எனக்கு பெரிய கடை இருக்குது நான் பெரிய பணக்காரன் இப்படிலாம் சொல்லுது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் ஒரு நாள் வாங்க இந்த ரேடியோ ஹவுஸ்ன்ட்டு என்னுடைய கடை இருக்குதுன்ட்டு போகிறாங்க நிஜமாலே அந்த கடை இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனைவி ஆமாம் இது என் கணவர் தான் ஆனால் இனிமேல்ட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்குது நான் அது உங்களுக்கு இது கீழே கமெண்ட்டில் அந்த வீடியோ லிங்க் பின் பண்ணுறேன் அதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருக்குறோம் ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் இப்போ இப்போ சொல்கிறாங்களா மறுபிறவிலாம் இல்லை அப்படி இப்படின்ட்டு கிறிஸ்தவ மதத்தில் முஸ்லீம் மதத்தில் ஸோ இதை பார்க்கும் பொழுது ப்ரூஃப் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்போ அதில் போட்டிருக்கிறதெல்லாம் அப்படி ஆனால் அதில் இருக்குது பைபிள் குரானில் மறுபிறவி பற்றி இருக்குது மறுமைனால மறுபிறவி தான் அப்புறம் என்ன அவங்களுக்கு தெரியல அது ஸோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்திசாலிகள் வந்து அந்த மதங்களில் இல்லை தான் உண்மை ஏன்னா கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிறவங்க மட்டும்தான் அதை சொல்ல கொடுக்க முடியும் எப்பவுமே வந்து ஒரு ஒரு பெரியவங்களுக்கு வந்து இந்த ஜென்ரேஷனை விட அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இயல்பாகவே இப்போ நம்ம வந்து சாதாரண ஆள் மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் முதன் முதலாக ஜென்மம் எடுத்தாங்க இல்லையா சொர்க்கத்தில் அவங்களுக்கு தான் அது அனுபவம் அதிகமாக இருக்கும் அதை வைத்து தான் இங்கே பேசுகிறது கடவுள்னு கண்டுபிடிப்போம் ஏன் மற்ற மதத்தினரால கண்டுபிடிக்க முடியலனா அவங்க எப்போவுமே சொர்க்கத்துக்கு வரதில்லை எப்போவுமே நரகத்துக்கு தான் வராங்கன்னா அவங்க அதிலேயே திருப்தி அடைஞ்சிடுவாங்க ஆனால் மற்ற மதத்தினருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களா ஒரு ஹிந்துவுக்கு கிறிஸ்டினோ முஸ்லீமோ பேசுகிறத பார்த்தா எப்படி இருக்கும் ஆக்சுவலாக ஒரு முஸ்லீமுக்கு கிறிஸ்டின் பேசுறதை பார்த்தா சிரிப்பாக இருக்கும் கிறிஸ்டினுக்கு முஸ்லீம் பேசுகிறத பார்த்தா சிரிப்பாக இருக்கும் இந்துக்களுக்கு உங்களுக்கே புரியும் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து இப்போ கிறிஸ்டின் வந்து கிறிஸ்டின் பேசுகிறது அந்த கிறிஸ்தவ மதத்துலேயே திருப்தி ஆகிடுவாங்க முஸ்லீம் முஸ்லீம் மதத்தை அந்த குரான்லே திருப்தி ஆகிடுவாங்க ஆனால் தேவதைகள் இந்துக்களை சொல்லலை ஏன்னா இந்துக்கள்லேயும் கடைசியாக பேர் இருக்கிறாங்க சொர்க்கத்துக்கே வராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அங்கே மொத்தமே முப்பத்தி மூணு கோடி தேவதை தான் அதுலேயும் ஆரம்பத்தில் வரவங்க வெறும் ஒம்பது லட்சம் பேர் தான் அவங்களுக்கு தான் டக்குன்னு புரியும் மற்றவர்களாம் கடைசி நேரத்தில் தாய்மதத்துக்கு திரும்புவாங்க ஸோ அப்போ இந்த ஆத்மாக்கள் சொர்க்கத்தில் இருந்தது ஆழமாக பதிவாயிருக்கும் மைண்டில் ஸோ அப்போ அது அதை கடவுள் வந்து எழுப்புறார் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருதா தான் அந்த முரளியில் இருக்கிறது சாப்போ சொல்ல முதல்ல கடவுளை கண்டுபிடிச்சிடும் கடவுளை கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் அவர்கிட்ட ஞானத்தை கேட்பீங்க ஸோ கேட்க 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 உங்களுக்கு அது உண்மைதான் என்னால் முடியும் முடியுன்றதை உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க ஜெயிக்கவும் செய்வீங்க அது ஆச்சரியமாக இருக்கும் மற்ற யாராலையும் காமத்தை விட முடியாது கரிமீனை விட முடியாது விட முடியாதுன்றத சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு ஆ இல்லை அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னால் பாருங்கள் சயின்ஸ் என்ன சொல்லுது பாருங்கள் எங்கள் மதம் என்ன சொல்லுது பாருங்கள் பாருங்கள் ரெண்டும் ஒத்து போகுது பாருங்கள் இப்படி ஆயிரத்தெட்டு விஷயத்தை சொல்லுவாங்க அவங்க இச்சையை மறைக்கிறதுக்காக ஸோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா சேஷமா பத்மாவதின்ற ஒரு கேஸ் கூட இருக்குது ஆக்சுவலாக நிறையா இருக்குது இந்த மாதிரி மறுபிறவிக்கு நிறைய வெளிநாடுகளில் இருக்குது நீங்கள் ஜென்மத்துக்கு கூட பார்த்தாலே இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் சின்ன வயதில் யாருக்கு என்ன பண்ணீங்களோ அதையே ஒரு வயதுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் ஒன்றும் இல்லை நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு உதாசீனமாக நடந்துக்கிறது இல்லை ஏதோ ஒன்று அப்படியே ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து நம்ம குழந்தை அதே மாதிரி நடந்துக்கும் போது நமக்கு தூக்கி வாரி போடும் அப்போவே அங்கே கர்மா வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இது ஆத்மா அழிவற்றுதுன்னும் பொழுது ஆஹா நம்ம இப்போ செஞ்ச தவ நம்ம இஷ்டத்துக்கு ஆடணுன்னா இப்போ நம்ம பணக்காரனாக இருக்கலாம் பெரிய பதவியில் இருக்கலாம் ஆடலாம் அடுத்தது என்ன ஆகும் இதெல்லாம் பிடுங்கி விட்டதுக்கு அப்புறம் தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா சொல்லுங்கள் எதனால் அவங்க இப்படி பிறக்கிறாங்க ஏன் ஒரு சிலர் பிச்சைக்காரங்களாக இருக்கிறாங்க ஒரு சிலர் ஏழையாக இருக்கிறாங்க ஒருத்தர் திருடனாக இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன இல்லையா இது வந்து அறிவுக்கு ஒவ்வொது சரி அறிவுக்கு ஒவ்வையோ ஒரு பதிலை தான் சொல்லுங்களாம் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஒரே குடும்பத்தில் தான் வளர்கிறாங்க ஒருத்தன் ரேப்பிஸ்ட்டாக இருக்கிறான் ஒருத்தன் பயபக்தியாக இருக்கிறான் எப்படி இது சாத்தியமாச்சு முன்ஜென்மத்து கர்மாவாக இல்லாமல் ஏன்னா ஒரே ஸ்கூலில் பழக்கிறான் இன்னும் கேட்டிங்கன்னா ட்வின்ஸாக கூட இருக்கிறாங்க ஸோ இதை வள்ளலாரும் திருவரப்பில் சொல்லியிருப்பார் ஸோ அப்போ மினிஸ்டர் கூட சொல்லும்பொழுது இவர் மகாவிஷ்ணுவோட ஃபோட்டோ வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு இல்லையா அது வந்து என்னை வள்ளலாரை பற்றி பாடத்தில் சேர்த்துக்க சொன்னாங்க அவர் ஒன்றும் மோசமானவர் கிடையாதுன்றார் இப்போ வள்ளலார் சொன்ன கருத்தை தானே இவர் சொன்னார் அப்போ எப்படி வள்ளலார் மோசமானவர் கிடையாது இவர் மோசமானவர் ஸோ மறுபிறவி இருக்குதா இல்லையான்றதுக்கு அறிவியலை தேடாதீங்க உங்கள் அறிவை தேடுங்க தானாக தெரியும் ஏன்னா நமக்கே ஒரு சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு தோணும் சில நபரை பார்க்கும்போது ரொம்ப பரிச்சயமானவர் மாதிரியே இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக ஐயாயிரம் வருடத்துக்கு ஒரு முறை தான் திரும்ப நடக்குதுன்னு இல்லையா அது ரெக்கார்ட் இருக்கிறது ஒரு சிலருக்கு அது சில சமயம் அது வெளிப்பட ஆரம்பிக்குது இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு நடக்கிற சம்பவமே நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் தெரியுன்றத விட ஒன்று தெரியும் அது ஒன்று இன்னொன்று அது நடந்துருக்கோம் இதை நான் ஏற்கனவே பார்த்தனே அப்படின்வாங்க ஸோ இது இது நீங்கள் ஒரு காலேஜில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கையை தூக்க சொல்லுங்கள் நீங்கள் ஷாக் ஆகிடுங்க அத்தனை பேருக்கு இருக்குது ஸோ உங்க உங்களுடைய மைண்டை வந்து கரெப்டாகவே வச்சுருக்கிறீங்க ஒரு உலகியல் விஷயங்களே மூழ்கி வச்சுருக்கிறீங்க போது இதை யோசிக்கிறது கூட எங்களுக்கு புத்தி இருக்கணும்ல புத்தி அமைதியாக இருந்தால் தான் யோசிக்கும் நீங்கள் மயக்கம் கொடுக்கக்கூடிய சினிமா இந்த மாதிரி விஷயத்தையே போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்க கொடுத்தால் அது விஷம் அப்படின்னு நினைத்தால் குழந்தைங்க சினிமா பார்த்தா அது விஷம் கிடையாது அப்போ சரி குழந்தைங்கள பெரியவங்களுக்கே இல்லையா பே ஃபுல்லாக பாருங்கள் ரேப் பண்ணுறோம் எவனாவது பார்த்தா நான் பார்த்ததே இல்லைப்பா சினிமாவே நான் இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம் ஸோ இதை பார்க்குறதுனால தான் அவன் ஆகிறான் அதை சங்கரே சொன்னார் சினிமாவை தடை பண்ணாங்களா உண்மையிலே மக்கள் மேலே த கவனம் அன்பு இருந்துச்சுன்னா அவங்கள வழிக்கு எடுக்கிற தான் தடை செய்யணுமே தவிர அவங்கள சீர் வழிப்படுத்துகிற ஆன்மீகத்தை கிடையாது ஸோ டிவியில் சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே போடக்கூடாது கவர்ச்சி தூண்டக்கூடிய எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு குரல் கொடுத்தா பரவாயில்லை ஆன்மீகம் எதிர்க்க எடுக்கக்கூடாது அப்படின்னு குரல் கொடுக்கறது வந்து தவறு உண்மையிலே இப்போ இருக்குதான்னு தெரில நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ப தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மதத்தின் கடவுள் வாழ்த்து வரும் அடுத்தது இன்னொரு மதத்தின் கடவுள் வாழ்த்து வரும் அடுத்தது இன்னொரு எல்லா மதத்தின் கடவுள் வாழ்த்தும் இருக்கும் ஒரு தமிழாசிரியர் ஆசிரியர் இதை இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமை ஏன்னா இவர் என்ன தமிழ் நடத்துவார்னு எனக்கு தெரியல தமிழ் ஃபுல்லாக அது இருக்கும் தமிழ் இலக்கியம் ஃபுல்லாகவே தெய்வீகத் தான் இருக்கும் கடவுளை பற்றிய விஷயங்கள் தான் இருக்கும் அப்போ பாவம் அந்த குழந்தைங்களுடைய நிலமை ஸோ எனக்கு தெரிஞ்சு மகாவிஷ்ணுவோடு அவர் வாதம் பண்ண வீடியோவுக்கு பதிலாக திருக்குறள் கடவுள் வாழ்த்து இருக்குது இல்லையா அதை அவர் எடுக்க சொல்லிவிட்டு அது வீடியோவாக போடணும் அவர் எப்படி விளக்கம் கொடுக்குறார் அப்படின்ட்டு ஏன்னா திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுளை பற்றி பேசாமல் நீங்கள் எப்படி பேசுவீங்க பள்ளி மாணவர்கள் கடவுள் நிறைய இடங்களில் கடவுளை பற்றி தான் இருக்கும் ஆக்சுவலாக உண்மையில் ஆன்மீக ரகசியம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வரும் கடவுளை பற்றி ஸோ அதை தான் நம்ம வந்து திருக்குறள் இன்னொரு சேனலில் நாலேஜ் ஆஃப் காட் சேனலில் போடுறோம் வரலட்சுமி சிஸ்டர் அதை பற்றி போடுறாங்க ஸோ அதோடைய லிங்க் நாம் இதில் பின் பண்ணி விடுறோம் அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் திருக்குறளில் இவ்வளோ விஷயம் இருக்குதா காரணம் இல்லாமல் அவர் புலவர்னு போடல சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறது கிடையாது உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆன்மீக ரகசியம் இருக்குது அடுத்தது மறு ஜென்மத்துக்கு இன்னொரு ரகசியம் பலருக்கு இந்த மாதிரி கனவு அனுபவமாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம கூட அஞ்சாவதில் படித்த ஃப்ரெண்டு பத்தாவதில் அதாவது வெவ்வேறு ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருந்தால் அஞ்சாவதில் படித்த ஃப்ரெண்டும் பத்தாவதில் படித்த ஃப்ரெண்டும் காலேஜ் ஃப்ரெண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் ஆனால் உண்மையில் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டதே கிடையாது மைண்ட் வந்து மிக்ஸ் மேட்ச் ஆகும் ஆனால் அந்த மூணு பேரையும் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி சில சமயம் கனவுகளில் என்ன ஆகும்னா நல்லா பரிச்சயம் இருக்கும் உங்களுக்கு கனவில் நிஜத்தில் நீங்கள் அவங்கள பார்த்தே இருக்க மாட்டீங்க ஆனால் அதில் நல்லா தெரியும் அது உங்களுடைய அம்மா உங்களுடைய கணவன் உங்கள் மகள் அந்த உறவுலே தான் நீங்கள் அங்கே பேசுவீங்க இதுதான் முன்ஜென்மத்திற்கான நிறுவனம் அதான் நான் சொன்னேன் இல்லையா புத்தி இருந்தால் மட்டுமே அது புரியும் ஆனால் கலியுகத்தில் வந்து புத்தி உள்ளவனெல்லாம் அமைதியாக தான் இருப்பான் அதுக்கு எதிராக இருக்கிறவன் தான் தன்னை பகுத்தறிவு சொல்லிக்குவான் ஆக்சுவலாக கலியுகத்தில் புத்திசாலி யார் இருக்கிறா அது சத்தியுகத்தில் தான் புத்திசாலிகள் நிரம்பிய உலகம் முட்டாள்கள் நிரம்பிய உலகம் தான் கலியுகம் ஸோ அதில் இறைவன் அவருடைய ஞானத்தை கொடுத்து <Developer. _letter> நம்மை புத்திசாலியாக மாற்றுறேன் ஸோ நீங்கள் புத்திசாலியாக விரும்புகிறீங்களா இல்லை அப்படியே இருந்து பாவம் மேலே பாவம் சேர்க்க போகிறீங்களா ஏன்னா பாவத்திற்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு இல்லையா ஸோ அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது உங்கள் மதம் வந்து அதை ரைட்டுன்னு சொல்லலாம் உங்கள் நாடு ரைட்டுன்னலாம் ஆனால் தப்பு தப்பு தான் கடவுளுடைய சட்டம் அது எப்போயுமே மாறாது மனிதனுடைய சட்டம் மாறும் கலைத்தொடர்பு ரைட்டுன்ட்டாங்க ஆனால் கடவுளுடைய சட்டம் கலை மட்டும் இல்லை மனைவியோட காமம் வைத்தாலே தவறு தான் ஏன்னா மனைவியோட காமம் வச்சு ருசி கண்ட பிறகு தான் அவன் அடுத்தது அடுத்த பெண்ணை பார்க்கணுன்னே தோணுது அதேமாதிரி கணவனோட ருசி கண்ட பிறகு தான் அவளுக்கு இன்னொரு ஆணையை இச்சையாக பார்க்கணுன்னு தோணுது ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் காம மகாஷத்ரு அதனால தான் அனைத்தையும் இழந்த அப்படின்னு கடவுள் சொல்கிறார் நீங்களே யோசிச்சு பாருங்கள் முதன் முதலாக உங்களுக்கு காமத்தின் எக்ஸ்போஷர் அல்லது காமமாக ஒரு பெண்ணோடவோ பேசுகிறதோ அல்லது ஈடுபடுறதோ ஆன பிறகு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு மற்றவர்களை அப்படி பார்க்குறதோ பேசுகிறதோ சர்வசாதாரணமாக வர ஆரம்பிக்கும் அப்போ முதன் முதலாக அந்த பாவம் எங்கே நடக்குது அது மனைவி கிட்டே நடந்தாலும் சரி யார்கிட்ட நடந்தாலும் சரி எஃபெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் இயேசு சொல்லுவார் என்னுடைய புனிதமான அப்பாவின் வீட்டை விபச்சார விடுதியாக்கிட்டீங்கன்ட்டு அவர் சொல்கிறது சர்ச்சை கிடையாது சர்ச்சில் என்ன விபச்சாரமாக நடக்குது அப்பா வீடுன்றது கடவுளுடைய கடவுள் படைத்த உலகம் இதை சிவாலயம்னு சொல்லலாம் சொர்க்கத்தை தான் சிவன் கோயிலில் எல்லா தேவதைகளும் இருப்பாங்க அப்படிப்பட்ட சிவாலயத்தை இன்னைக்கு விபச்சார விடுதியாக்கிட்டீங்க அப்படின்னு என்ன சிவ சொர்க்கமாக இருக்கும்போது இல்லாத ஆசிரமமாக இருந்தது அங்கே காமமே கிடையாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாது அதுதான் தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கான பலம் அதை தான் யோக பலம்ன்றது அதனால் தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்க சும்மா கும்பிட மாட்டாங்க சொல்லுவாங்களே ஒருத்தர் நல்லவர் இருந்தாங்கன்னா இப்போ அவங்களெல்லாம் கோயில் கட்டி கும்பிட்ணும் பண்ணுவாங்க அப்போ உண்மையிலே கோயில் கட்டி கும்பிட்றாங்கன்னா அவங்க எவ்வளோ நல்லவர்களாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்போ கோயிலில் இருக்கக்கூடிய சாம சாமியார் கூட ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்துட்டான் அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா அவனை வந்து கல்லால் அடிக்கிறோம் எதிராக போர்க்கொடி தூக்குறோம் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சாமி தப்பானா இருந்திருப்பாரா யோசிச்சு பாருங்க மகாவிஷ்ணு மடியில் அழகான பொண்ணு உட்காந்துட்ருக்கும் அவருடைய மனைவி ஏன் இப்படி உட்காந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா அப்போவும் அவருக்கு அப்படி அவங்க இருக்க மாட்டாங்க அவருடைய யோக பலத்தை காட்டுவதற்காக அப்படியே உட்கார்ந்தாலும் அவருக்கு காம உணர்வு வராது அந்த அளவுக்கு மனம் ஸ்திரமாக கொண்டவர்கள் தான் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் மற்றபடி அப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம் பார்க்க மாட்டாங்க அந்த அந்த இச்சையே இருக்காது சின்ன சலனம் கூட இருக்காது தான் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் எப்போவுமே சுபமான எண்ணம் மட்டுமே இருக்கும் இப்படிங்கிற இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் புத்தி வேணும் கடவுள் இல்லைன்னு எந்த முட்டாள் வேணாலும் சொல்ல முடியும் நான் பார்க்கல அதனால் இல்லை அப்படின்னா என்ன இது இல்லையா ரகுவரன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு பேசுகிறாங்க நான் பார்க்கல அதனால் நான் நம்ப மாட்டேன் அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ தனமோ அந்த மாதிரி தான் யோசிச்சு பாருங்கள் கடவுள் நமக்கு சயின்ஸ் எப்படி போதிக்குது மனுஷன் அந்த காலத்தில் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான் குரங்குல இருந்து புரிந்துச்சு இப்போ வரைக்கும் எந்த குரங்குக்கும் மனுஷன் பிறக்கலையே இல்லையா அப்படி இருந்தால் ஒன்றாவது பிறக்காது இவங்க கற்ப இதுதான் அறிவியல் அறிவியல்பூர்வமான உண்மைன்றாங்க இல்லை அது அது வந்து ஒரு அனுமானம் ஒரு அனுமானம் வைப்பாங்க அதை தியரின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க டெஸ்ட் பண்ண முடிஞ்சதுக்கு பட் இதுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க இது இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது எவிடென்ஸ் கிடைக்குதா அப்போ அங்கங்கே இருக்கிற எலும்பு கொண்டு வச்சு இதுக்கு இதுக்கும் ஸ்லைட்டாக தொடர்பு தொடர்பு தொடர்புருட்டு ஒரு அனுமானத்தில் இதுலேருந்து இப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்ன ஒரு காமெடி தெரியுமா மனித இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் உண்மையிலே சயின்ஸ் சொல்கிறது என்னென்னா ஜெனட்டிக்கலாக பண்ணியோடு தான் மனிதனுடைய ஜீன்ஸ் வந்து அதிகமாக ஒத்து போகுதுன்றாங்க இப்போ பண்ணிக்கு பிறந்தவன்னு சொல்ல போகிறீங்களா கடவுள் சொல்கிறார் சொர்க்கத்தில் அது எல்லா மதத்துலேயுமே இருக்கும் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அங்கே சிங்கம் போன்ற விலங்குகள் கூட இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடாது எல்லாம் தாவரத்தை தான் சாப்பிடும் மனிதனும் அப்படித்தான் இருப்பான் ஆனால் சயின்ஸ் அப்படியே தலைகீழ அப்படியே காட்டு மிராண்டியாக வாழ்ந்தான் ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்தான் அது இப்போ தான் இப்போ தான் அப்படி இருக்கிறாங்க ஃபேஷன்ற ஸ்டைலில் அப்போ அப்படி கிடையாது அவ்வளோ அலங்காரத்தோடு இருப்பாங்க ஸோ கடவுள் ஏதோ மட்டமான உலகத்தை பறிச்ச மாதிரியும் இவன் அப்படியே புத்திசாலியாகி தானாக உயர்ந்த நிலை அடைந்த மாதிரியும் சயின்ஸும் பேசுது நம்ம ஒரு ஆன்மீகம் சித்தர்கள் அப்படின்ட்டு மகாவிஷ்ணு போன்றவர்களும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த மகாவிஷ்ணு சொன்னால் அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் மறுபிறவி இருக்குது கருமா தான் சொல்கிறமே தவிர அவர் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா மனுஷன் வந்து அப்படியே முட்டாளாக இருந்து அப்படியே அவன் குருவை பிடிச்சி பிடிச்சி குருவே சரணம் குருவே சரணம்னு போடுவாங்க அவருடைய ஆத்மாக்கள் எல்லோரும் ஸோ அப்போ அப்படி குருவை பிடிச்சி பிடிச்சி பெரிய ஆளாகிடுவாங்க அப்படி பிடிச்சி பிடிச்சி தான் கீழே இறங்கி வந்திருக்குறோம் இப்போ கடவுள் வந்திருக்கிறார் மனிதர்கள் கையை விட்டு கடவுளை பிடிக்க வேண்டிய நேரம் ஸோ கடவுளுடைய ஞானம் கடவுள் ஒருத்தர் தான் அவர் பிரம்மா உடலில் தான் வருகிறார் அவர் மூலமாக கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்கிறோம் அது அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜோகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பாருங்கள் திருக்குறள் கமெண்டில் பின் பண்ணுறோம் அவசியம் பாருங்கள் ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் எனக்கு ஒரு தடவை வந்து ஒரு கனவு வந்தது சுனாமி அதாவது சுனாமினால் அது ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அதுக்கு மேலே வருது இந்த சினிமாவில் கூட அப்படி எடுப்பாங்களே அந்த மாதிரி வருது அது அது வரப்போதுன்னு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு நிறைய பிரம்மக்குமாரிகள் போயிட்டு இருக்கிறோம் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் அப்போ நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன் திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா இருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் சரி அதான் தண்ணி வருதில் நம்ம அப்படியே படுத்துக்கலான்ட்டு படுத்துக்கிறேன் என்ன தண்ணி வரலைன்ட்டு யோசிக்கிறேன் ஆனால் இங்கே இது முக்கியம் விஷயம் இல்லை எங்கள் அம்மா நான் திரும்பி பார்த்தேன்ல அமைதியாக இருந்தாங்கள்ல அவங்க என்னுடைய இந்த ஜென்மத்தை அம்மாவே கிடையாது ஆனால் எனக்கு க்ளீனாக தெரியுதா அவங்க அம்மான்ட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கனவு வந்திருக்கும் ஆனால் நம்மளுடைய முட்டாள்தனம் வெளியிலிருந்து இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா யோசிக்கிறதுக்கு டைமே கிடையாது அதை விட்டுட்டு இறைவனுடைய ஞானத்தை கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் உள்ளுக்குள்ளே புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் தயவுசெய்து அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜோகதியான நிலையத்துக்கு போங்க இறைவனுடைய ஞானத்தை கேளுங்க எப்படி நாஸ்திகர்கள் பயப்படுறாங்க வாதம் செய்கிறதுக்கு உண்மையை கண்டா அப்படிங்கிறதுக்கு அந்த தமிழ் வாத்தியாரே ஒரு சிறந்த உதாரணம் பகுத்தறிவாதி ரொம்ப புத்திசாலி பிஹெச்டியே பண்ணியிருக்காரு இது இதை விட நல்ல வாய்ப்பு அவருக்கு எப்போ கிடைக்கும் எப்படி சொல்கிறீங்க அவர் இருக்கலாமே கர்மா எப்படி கரெக்டுன்னு சொல்கிறீங்க இது எப்படி கரெக்டுன்றீங்க கேட்டிருக்கலாம்ல ஏன்னா அவர் கேட்குறதுக்கு முன்னாடி அங்கே பதில் சொல்லியாச்சு அதனால தான் அவர் டென்ஷன் ஆகுற அவருடைய பகுத்தறிவாக அங்கே ஆட்டம் காணுது ஸோ ஏன் முன்னாடி ஒரு நாஸ்திகர் வந்து பேசினா அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு டக்குன்னு நான் கேட்பேன் அது மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பேன் அவங்க கம்முன்னு வாய முடித்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க ஸோ உண்மை கண்டிப்பாக ஜெயிக்கும் சத்தியமே ஜெயித்தே அதுதான் அர்த்தம் சத்தியமே ஜெயித்தேன்னா ட்ரூத் ட்ரையம்ஸ் ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ் சத்தியம் மட்டுமே வெல்லும் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இறைவனுடைய வழி இருக்குது இறைவன் சத்தியமானவர் அவருடைய வழிதான் கடைசியில் வெல்லும் இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யா சண்டை போட்டுக்கிறாங்க யார் பெரியவன் நிரூபிக்க கட்சியில் ரெண்டு பேரும் சேர்ந்து அழிச்சிடுவாங்க ஒருத்தன் அணுகுண்டு போட்டோன்னா இன்னொருத்தனம் போட்டு போகிறோம் ஒட்டுமொத்த உலகமும் காலியிடும் ஆனால் இந்தியா பாரதம் வந்து அதுக்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லை ஆஃப்ரிக்கா பிரிஞ்சு வர்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் பெரிய பிளவு ஏற்படுதுன்ட்டு அது துல்லியமாக எப்படி நடக்கும்னு தெரியாது ஆனால் கடவுள் சொல்கிறார் இந்தியா தனியாக ஒரு மூளைக்கு போய்டுன்னு மட்டும் சொல்கிறார் அதனால் அது மட்டும் சேஃபாக இருக்கும் சேஃப்னா என்ன இந்தியானா இப்போ இருக்கிற எல்லாம் இருக்காது டெல்லி சார்ந்த பகுதி அது மட்டும்தான் பாரதமாக இருக்கும் மற்றதெல்லாம் பிற்பாடு தான் கடலுக்கு மேலே வருது எல்லாமே கடலுக்குள்ளே போயிடும் ஸோ அங்கே யார் போவா அப்படின்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க அங்கே மற்றவர்களும் கஷ்டப்பட்டு அவங்க இறந்துடுவாங்க அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் சொர்க்கம் வரும் சொர்க்கம் தான் அந்த ஒன்றாந்தேதி ஒரிஜினல் ஒன்றாந்தேதி தேதி ஏசு கிறிஸ்தவ வச்சு கொண்டாடுற ஒன்றாந்தேதி கிடையாது ஒரிஜினல் ஒன்றாம் தேதியிலருந்து பார்க்கும்போது ஐயாயிரம் வருஷம் ஏன்னா இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரம் வருஷம் தான் நான் இருக்குது அப்போ இன்னும் மூவாயிரம் வருஷம் இருக்குது அது இயேசுவை வச்சு நாங்கள் சொல்கிறது கிருஷ்ணரை வச்சு கிருஷ்ணர் எப்போ அரியணை ஏறாரோ அப்போ தான் ஒன்றாம் தேதி அது ஏன் அரியணை ஏறும்போது பிறக்கிறது இல்லாமல் அப்படின்னா அரியணை ஏறும்போது அவர் அரியணை ஏறும் அதாவது திருமணமான பிறகு தான் அவங்க ராஜபதவி அடைவாங்க அப்போ கலியுகத்தின் கடைசி மனிதன் இறப்பான் ஒரு பக்கம் சொர்க்கம் நடந்துகிட்ருக்கும் அது குட்டி தீவாக இருக்கும் நிறைய தீவு தீவாக இருந்து அங்கங்கே தண்டனை அனுபவிப்பாங்க இந்த நரகத்தில் உள்ளவர்களுக்கு சொர்க்கம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு நரகம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது அப்படி இருக்கும் உலகம் ஸோ மனிதனே பாருங்களாம் ஒரு பயங்கரமான தப்பு பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அந்தமான் தீவில் போய் ஜெயிலில் போட்டாங்க அந்த காலத்தில் ஸோ அப்போ அவனுக்கு தனிமை சிறை தான் கொடுமையான சிறையாக கொடுக்கப்படுது இப்போவும் சில இடங்களில் அந்த மந்தீவுகளில் ஒரு சில இடங்களில் தான் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல வந்து அந்த மனிதர்களை அடித்து சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க அவங்க போகவே பயப்படுவாங்க ஸோ அப்போ இப்போவும் அந்த தண்டனை கொடுக்கப்படுது பாருங்கள் இல்லையா கடைசியில் இது ஒட்டுமொத்த உலகமே அந்த மாதிரி ஆகிடும் காமத்தை விட முடியாமல் இருக்கும்பொழுது அந்த நேரம் பைபிளில் இருக்குது பைபிளில் கடைசியில் பஞ்சம் வரும்பொழுது எலிசாவுடைய காலத்தில் தீர்க்கதரிசி எலிசா காலத்தில் ரெண்டு பெண்கள் வருவாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து என்னை ரச்சிய ஆண்டவர் என்கிட்ட ராஜாவை கேட்பாரு கேட்கும் அப்போ அந்த ராஜா சொல்வார் கடவுளே கடவுளாலே ரசிக்க முடியாத ஒன்று நான் எப்படி ரசிப்பேன் ஏன்னா அவ்வளோ பஞ்சம் அங்கே விலவாசிலும் ஆகிடும் அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாள் நேற்று நானும் இந்த பொண்ணும் வந்து பேசிக்கிட்டோம் இன்றைக்கி உன் குழந்தை அடித்து சாப்பிடலாம் நாளைக்கு என் குழந்தை அடிச்சு சாப்பிட்லான்னு ஸோ நேற்று என் குழந்தைய நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கி அவள் குழந்தைய கொடுத்தா கேட்டால் கொடுக்க மாட்றா அப்படின்வான் அப்படியே ராஜா வந்து சட்டை பிச்சுட்டு அழுவார் கடைசி காலத்தில் நடக்க போகிற விஷயங்கள் தான் இயேசு கடைசி நேரம் எப்படி இருக்கும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ பாலூட்ட மைய பெண்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னது இப்போ நம்பியால் பாருங்கள் பெண்களுக்கு பால் மாட்டேங்குது சாப்பிட்டா தானே சாப்பாடே இல்லை ரத்தமே இல்லை ரத்தத்துலேருந்து தானே பால் பிரிஞ்சு வரணும் ஸோ இவ்வளவு கொடூரமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நிலச்சரிவை பார்க்குறோம் ஆவணா சென்னை மிதக்கிறத பார்க்குறோம் வேணாலும் மீண்டும் நடக்கும் இன்னும் நாஸ்திகம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு கதை பைபிளில் ஆரம்பத்தில் வரும் மோசஸ் வந்து எகிப்தில் உள்ள அடிமைகளை வந்து அழைச்சிட்டு வருவான் கடவுளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோன்ட்டு ராஜா விடவே மாட்டார் அப்போ வந்து தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ண சொல்வார் கயிறு இப்படி நீட்டுன்னு வராது அப்படியே கட்டையாக மாறிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது பாம்பம் இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடக்கும் சரின்ட்டு போக சொல்லுவோம் அதுக்கப்புறம் மற்ற மந்திரவாதிகள் வந்து அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் இவனுடைய பாம்பு எல்லா பாம்பையும் அடித்து சாப்பிட்ருவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது எல்லாமே கற்பனை கதை தான் அதையும் ஒத்துக்கிறேன் எல்லா மத வேதங்களும் கற்பனை தான் நிஜத்தில் நடந்தது கிடையாது கடவுள் கொடுக்குற ஞானம் அங்கே கதை வடிவத்தில் வெளிப்படுத்துகிறாங்க அவ்வளவுதான் ஸோ அப்போ ஆகுது ஒரு டைமுக்கு அப்புறம் சரி அழைச்சிட்டு போங்கன்னு ராஜா சொல்வார் மறுபடியும் அவருடைய மனம் வந்து கடினப்படும் அப்போ மறுபடியும் கடவுள் வந்து ஒரு வாதை நோயை வர வைப்பார் அப்போ எட்டு போங்கன்னு வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கோபம் வந்து அவங்கள போக விட மாட்டேன் அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக இரத்த வாட அடிக்கும் ரத்த ரத்தமாக இருக்கும் ஸோ அப் அப்படி சரி போடணும் அப்பயும் துரத்திக்கிட்டே வருவார் இதெல்லாம் அப்போ நடந்த விஷயம் இல்லை சகோதர சகோதரிகளே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் மனிதனுடைய மனம் அப்படி இருக்குது ஒரு துக்கம் வரும்போது கடவுளே கடவுளேன்னுவோம் உடனே நல்லா என்ன உடனே அவ்வளோதான் ஏ கடவுளாவது எதாவது மனுஷனுடைய மனம் எப்படி இருக்குதுன்றது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது ஸோ அந்த அடிமைகள் வேறு யாரும் இல்லை காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நம்மைத்தான் மீட்க வருபவர் கடவுள் இந்த ஐந்து விகாரம்ன்றது தான் ராவணன் இயற்கைன்னு சொன்னா சாத்தான் மாயா என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அதிலிருந்து கடவுள் மீட்க வரும்பொழுது மீண்டும் மீண்டும் அந்த இச்சையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அங்கேயே போற போகிறதுக்காக அப்போடா கடவுள்லாம் கிடையாது இதெல்லாம் அறிவுக்கு ஒவ்வாதது இவர் மயக்கத்தில் இருக்கிறாரு இதனால் கடவுள் வந்து அறிவுக்கு ஒவ்வாத வரோம் ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் கடவுளை நிராகரிக்கிறீங்க உங்களை புத்திசாலின்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய புத்தி கண்ணை திறக்கணும் அப்படிங்கிற சுபபாவனையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் சிவனுடைய மூன்றாவது கண் இருக்கு இல்லையா அதுதான் அறிவு கண்ணே ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த உடலைத்தான் இந்த கண்ணு பார்க்கும் கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை புத்தியினால் பார்க்குறோம் புத்தி மனம் இது ரெண்டுமே ஆத்மாவில் இருக்குது சயின்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்குது பிரெயினில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது அப்புறம் எப்படி பேயாக வர்றவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுகிறாங்க அந்த பிரெயினை தான் எரிச்சாச்சே அது கூட யோசிக்கல இல்லையா அதுதான் அவனுக்கு வந்தால் தான் தெரியும் வாந்தி பேதின்றாங்களே அதுமாதிரி அவன் வீட்டில் பேய் வரும்போது தான் தெரியும் கண்டிப்பாக வரும் எந்த அளவுக்கு நம்ம ஆடுறோமோ அந்தளவுக்கு அந்த ஆட்டத்தை எல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் அப்போ துடிப்போம் அப்போ துடிச்சு என்ன பிரயோஜனம் இந்து மதத்தில் சொல்லுவாங்க சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் ஸோ அந்த இது ஞானம்ன்ற மூன்றாவது கண்ணை கடவுள் கொடுக்கிறார் அதன் மூலமாக நாம் அழியக்கூடிய விஷயங்களிலிருந்து உங்கள் புத்தியை இணைக்கி அழிவற்ற ஆத்மாவோடும் அழிவற்ற சிவ பரமாத்மாவோடும் புத்தியை இணைக்கிறோம் இதுதான் இறைவனுடைய ஞானம் மற்ற எதுவுமே ஆன்மீகம் கிடையாது பரம்பொருள் மகாவிஷ்ணு சத்குரு எந்த சாமியார் வேணாலும் வச்சுக்கோங்க எல்லாமே மனிதர்களிடையே ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சு அதுவும் ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரானை பற்றி பேசுனா பரவாயில்ல ஏன்னா அது மதங்களையே உருவாக்கக்கூடிய வலிமை பெற்ற நூல்கள் ஆனால் திருமந்திரம் திருக்குறள் இதனால் எந்த மதமும் உருவாகலை பட் அதுலேயும் ரகசியம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் முக்கியமான இது இப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார் இல்லையா குரானில் சொன்னது தானே சொல்கிறோம் பைபிளில் தானே சொன்னேன் குரான் பைபிளில் வந்து மறுபிறவை பற்றி நேரடியாக இல்லை ஃபஸ்ட்டு இருக்குது பட் இவர் கண்டிப்பாக அதெல்லாம் படிக்கலன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் படித்தவன் வந்து திருமந்திரத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அதில் அவ்வளோ ரகசியம் இருக்கும் கீதை கீதையில் எல்லாத்தையும் விட ரகசியம் இருக்கும் ஆனால் எதுவுமே புரியாது யாருக்குமே இறைவனுடைய ஞானத்தை படித்தால் மட்டுமே அது புரியும் அதுதான் சாரம் அதிலிருந்து வரக்கூடிய விஸ்தாரங்கள் தான் மற்ற வேதங்கள் அதன் மூலமாக தோன்றக்கூடிய மற்ற மதங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்